என்ன பாட்டு சத்தம்? நான் குளிர்ல நடக்கிறது உனக்கு பாட்டா கேக்குதா? நீ ஒரு விளையாட்டுக்காரையா? அந்த குளிர் போட்டிய ஆஃப் பண்ணியா? தெரிஞ்சிருந்தா நான் ஆஃப் பண்ணிருக்க மாட்டேனா? தெரியாம தான் நான் நடுங்கிட்டு இருக்கேன். ஏயா வேட்டி எடுக்கிற? வேட்டியா? நான் கம்பளின்னு நினைச்சேன். கம்பளியா கட்டிருக்கேன் நானு? ஏன் கட்டக்கூடாது? நாட்டுல சட்டமா போட்டிருக்காங்க. கூடாது, நாம பேசுறது யாரு காதலி வரக்கூடாது. பாபின்னு ஒரு பொண்ணு பம்பாயில இருந்து வந்திருக்கா, நம்ம மஞ்சி மைக்கேலுடைய ஆளு. அவ கையில் உள்ள பெட்டிக்குள்ள பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. அதோட மதிப்பு 5 கோடி ரூபாய். மைக்கேல் நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்கான், பங்கு தரணும். நமக்கு பங்கு வேண்டாம், அந்த பெட்டி தான் வேணும். நீங்களே ஏமாத்தினு தெரிஞ்சிருமே சார். அதுக்குத்தான் நான் உன் அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன். பகுந்து சந்தர்ப்பம் பார்த்து திட்டம் போட்டு நாம அந்த போட்டி அடிச்சுட்டோம். 5 கோடி ரூபாய்க்கு நாம தான் சொந்தக்காரன் சார். வந்து பேசாத, நீ முதல்ல போ, நான் பின்னாடி வரேன். என்ன சாமி, காலையில வந்தாலே அவதான் பாபியா இருக்கும். ஆமாமா, சுக்கரன் உங்களுக்கு எங்க இருக்கான்? நல்ல இடத்துலதான் இருக்கான். உங்களுக்கு எங்க? சுத்திக்கிட்டே இருக்கிறான். அவனமா இருந்த அந்த பொட்டியை நாம அடிச்சிட்டோம்னா 5 கோடி ரூபாய் நமக்குத்தான். வாசவந்தா வாசவந்தா, அப்புறம் பாபி எனக்குதா. மேனேஜர் ஏதாவது சொன்னார? மேனேஜரை நாங்க பார்க்கவும் இல்ல, அவர் பேசினதை கேட்கவும் இல்ல. என்ன கேக்கலையா? அதுக்கேண்ட வாயில விரல வைக்கிற? இருட்டு ரூம்ல எப்படி கேட்க முடியும்? போடா குருட்டு பையன். என்னது, இருட்டுல பாக்கத்தான் முடியாது, கேட்க கூட முடியாது. இதுல என்னமோ இருக்கு. இதுல ஒண்ணு இல்ல. புறப்பட்ட இடத்துல இருந்து சேர்ற இடத்துக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்க. என்னங்க சொல்லி சொல்லி தோலை எடுத்து போட்டுருக்க? ஆமா, பெரிய புலி தோல் வந்தாலும் ஒண்ணுக்கு உதவாது. சொன்னாலும் சரி, கரண்டாலும் சரி. என்ன வேண்டாம் ஜோ, நீ போட வேணாம். மருந்து நீங்க தான் மருந்து கொடுக்க வந்தேன்னு விருந்தாக்கிட்டீங்களே. விருந்தா அது? என்ன பாத்தீங்க கொலையா? காலை இப்படி தலைகளை தூக்கி கட்டிருக்கும் போது கைய இப்படி போடுறானே, இவன் என்ன செய்யறது? ஐயோ, இவனை எல்லாம் ஊருக்குள்ள நடமாட விட்டா ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் கெடுத்துருவான். இங்க பாரியா. என்ன என்ன? ஒரு பொம்பளை கொம்பு செய்வர ஐயா. சீக்கிரவா செய்வீர போறா. நான் எப்பவுமே என் பேர் ஆரம்பத்துல தப்பா தான் சொல்லுவேன். என்ன சிரிக்கிற மாதிரி ஏதாவது செய்யறாங்களா? காட்டு. வெரி குட். நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உங்களுக்கு நான் இப்ப ஒரு கதை சொல்ல போறேன். என்ன, ஒருத்தன் கண்ணாடி முன்னால நின்று அழுதுகிட்டு இருக்கான், அவன் மூச்சு அவனுக்கே பிடிக்கலையா ஐயா? இனிமே அடுத்த ஜென்மம் தான். அதான் வா போவா. என்ன யாரு உங்களுக்கு தெரியாத ஐயா? இருக்காங்க. இதை வச்சுக்கோ. இதுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்க இங்க தங்க போறோம். தங்கி என்ன பண்ண போறீங்க? பொட்டி பொட்டி இங்க இல்லையா? அது இல்லையா? இங்க பொட்டி கடை நிறைய இருக்கு, அங்க போய் எங்க ஊர்ல வியாபாரம் பண்ணலாம்னு. உங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்றேன், நீங்க இங்க தங்கிக்க. போட்டர்? போட்டர் இல்ல, பீட்டர். பீட்டர், நாங்க இங்க தங்கி இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஓ எஸ் பீட்டர், இதனே முழுசா சேவிங் பண்ண வேண்டாம். அதனை திருவுண்டு தாடி வச்சிருக்கேன். அவர் தாடிய வைக்கிறாரு, மீசிய திங்கிறாரு, நமக்கே அந்த வம்பு. நீ சும்மாரியா? மூஞ்சி நின்று எப்படி இருக்கல? இதென்ன முடிச்செடி எடுத்து தாடி? அவருக்கு நல்லா இருக்குது, வச்சிருக்காரு. நீங்க போக சார். பீட்டர், நீ என்ன பண்ற? நாளைக்கு ஒரு மம்புடி எடுத்து முடிச்செடியை வெட்டிடுற. அவன் ஏன் பயமாரி ஒரு மாதிரி? போலாமா? எங்கடா போறது? ரூமுக்கு தான். கேள்றா,
நீங்களாவது வாங்க. என்னடா அது, நான் உன்ன கல்யாணம் பண்ண மாதிரி நீங்களாவது வாண்டிய எங்க ரோமுக்கு தான் தொடாதரா. இது என்ன வம்பா இருக்குது? டேய் சாவிய பின்னாலே குடுத்து ஓடி போயிரு, இல்ல மூஞ்சில காரி துப்பிடுவேன். ஐயோ ஓ, இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? நீ சும்மா இருக்கியா? பின்ன என்ன முத்தம் குடுத்துட்டு போறாங்களா? முத்தம் குடுத்த அங்கங்க நக்கி வைக்கிறாங்க. கிராமத்துல கோழி கூவுற மாதிரி இவன் காலம் காத்தால வந்துடுறான். சின்னசாமி, என்னசாமி இல்ல, வயசுக்கு இப்படி ஒரு மூஞ்சிய நான் பார்த்ததே இல்ல. நீ பாரு யாரு என்ன அது நரி மூஞ்சிங்க. காலங்காத்தால எல்லாரும் நரி மூஞ்சில முழுகிட்டு மேனு இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன். இது நரி மூஞ்சியாடா? சோரி முடிச்ச நாய்த்தலை எடுத்து மாட்டி வந்து கேட்டா சோரி போயிட போற அந்த பக்கம் ஏங்க எனக்கா இப்படி சண்டை பாட்டுக்கிறீங்க? யாராவது ஒண்ணு கொடுங்க. அது வந்துங்க 616ங்க. ஐயையோ, என்னோட பெரிய போராட்டமாவே இருக்கு. 616. தெரியுது என்னங்க இது? அநியாயமா இருக்கு. அங்க பிரதட்சிணம் கோயில்ல பண்ணுவாங்க, நீங்க எங்க பண்றீங்க? இந்த பாரியா, நாங்க கோபுரத்து மேல இருந்து கூட பண்ணுவோம், நாங்க குப்பை மேட்டு இருந்து கூட உருளுவோம். ஆமா உலகண்ணா, அதுக்கு இல்லீங்க, கால செருப்போட பண்றீங்க, அதுக்காக கையில விளக்கு மாத்தோட கூட உருளுவோம். நீ பொச்ச மூடி போறா, போயா நீ உரு. ஐயோ குரல மிச்சிட்டாயா? யாரா கால் இது? ஏ முண்டா, எங்களுக்கு வேண்டுதல் கட்டு போது, சீக்கிரம் போய் சொல்லையா. உருளியா? கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. சரியா கட்டியா? அப்பா போயிட்டானுங்க. நல்ல வேலை நம்மள இவங்களுக்கு அடையாளம் தெரியல. நல்ல வேலை அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியல. சொல்றத கேளியா? இப்ப அவ பாத்ரூமுக்கு குளிக்க போறாயா? அப்ப நானும் கூட போகட்டுமா? அவ பாத்ரூமுக்கு போயிருக்கும் போது நாம உள்ள புகுந்து பொட்டிய தீட்டு ஓடினியா? திறக்கல. கூட்டி இருக்கியா? கூட்டி இருக்காளா? ஐடியா என்ன? யோ குத்தாதையா அமுக்கு காட்டு பையா? நீ ஏற்கனவே அடிச்சே இருக்க, அப்ப ஓடி வந்துரு. சும்மா
பெல் அடிச்சு தொந்தரவு பண்ணாத. கதவு திறந்து வைக்கிறேன், ஏதாவது வேணா வந்து எடுத்துட்டு போ. சரி மேடம். இந்தாங்க ஜூஸ். வந்து வந்துரு வேணா வந்துரு வேணா வந்துரு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடாதையோ. இல்ல ரொம்ப அவசரக்காரனாச்ச, நம்ம குளிச்சுட்டு போறதுக்குள்ள திறந்துட்டான்னா நம்ம சுத்தமா தானே இருக்கோம். தண்ணிய தெளிச்சுக்கிட்டு போனா என்ன? முருகா முருகன் கைவிட மாட்டான். இரியா வர்ற அவசரப்படாத, நாம நினைச்சே சரியா போச்சு, அவசரக்காரன் துறந்துருவான். என்ன சின்னச்சாமி, அஞ்சு ஓடி கிடைச்சிருச்சுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கியா கால? நான் பெட்டியை திறக்கவே இல்ல. என்ன நீதான் சுத்தபத்தமா திறக்க முடியல? ஆமாமா, நீ ரொம்ப யோக்கியனாச்ச, இந்த பெட்டி பக்கம் திரும்பி கூட பாக்கல. தெரியும் அவனை பத்தி. நீர் குடிச்சிட்டீரா? நானும் குடிச்சிட்டு வந்துடுறேன். இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, சத்திய திருநாயகா முருகா, சத்திய திருநாயகா. தீபார்த்தனை ஆராதனை வேறையா? போட்டிய தொற அஞ்சு கோடி பொழக்குன்னு வெளியே வரும். அஞ்சு கோடி மகாலட்சுமி, உன்னை நம்பித்தான் திறக்கிறேன். ஒன்னு ரெண்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல. குத்து சத்திய திருநாயகா முருகா. அதே ஆட்டமா? எங்க கால் மாத்திரம் ஆடாதா? எழுதுறீங்க, சீக்கிரம் போட்டி தரங்க. ஏயா இப்ப அவசரப்படுறீரு? அஞ்சு கோடி ரூபாய் என்னமோ அவசரங்க சொல்லிட்டு சரியா? இருக்கட்டும் இருக்கட்டும், அஞ்சு கோடி எங்க போகுது? நம்ம முன்னாடி தானே இருக்குது. அதே பக்கம்தான். உமகுமா, எனக்கு ஒரு வாரமா இந்த பக்கமே பல்லு வலிக்குது. அதேதான் ஒரு வாரமா எனக்கும் தான். அது என்ன உமக்கும் அந்த சைடே வலிக்குது? அங்க எனக்கும் பல்லு இருக்க. ஆமாமா, நம்ம ஊர்காரங்களுக்கு எல்லாம் இந்த சைடு தான் வலிக்குது. பெட்டி தர. என்ன பயமுறுத்திய? தெரவும் ஐயா, இப்ப என்ன திறக்கறது அவசரம்னு கேக்குறேன். என்னையா நீர் தான் அவசரப்பட்டு குடிச்சிட்டு வந்து திறக்கணும்னு? இப்ப முடியாது, என்ன அர்த்தம் சரியா? இதுல பாரு, நாம ரெண்டு பேரும் திறக்கறத விட இந்த பூட்டு கீட்டு திறக்கிறதுக்குன்னு தெருவுல திரிவானுங்களா? ஆமா, அவனுங்களை கூட்டு வந்து பொதுவா திறந்துட்டான். என்ன அது, அஞ்சு கோடி ரூபாய் பூட்டு திறக்கணும் தெரிஞ்சா பங்கு கேட்க மாட்டான்? நாம அதெல்லாம் கொடுக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், உமக்கு இந்த பக்கம் வலிக்குது நீரு, வேணா அந்த பக்கம் வச்சு தர, சரியா போயிடும். அந்த பக்கம் பல்லு இருக்க, அதான் சரியா போகுங்கிற. ஐயோ போகாதியா? ஐயோ சரி, நீ உட்காரு, யோசிச்சு ஒரு முடிவு. தட்டாமலே திறக்கப்படும். ஹலோ, டேய் இது ஓ ரூம் இல்ல தெரியுமில்ல? அது கூட தெரியாம நான் இவ்வளவு நாள் இந்த பாட்டில கையில பிடிச்சிருப்பேனா? இத பாத்துட்டு நான் சும்மா போயிருவேனா? இல்ல, இன்னைக்கு உதவாங்கிட்டு தான் போக போறேன். எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன அது?
நான் சொல்ற கதைய நீங்க கேட்டே ஆகணும். டேய் அற்புதம் பண்ணுடா. ஏய் இறியா சீக்கிரமா சொல்லியா. அப்படி கேளுங்க. கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்காரன். அட கூறுகட்ட பயல, இது ஒரு கதையா? கோடீஸ்வரன் தான் பேர் இருக்கு, அப்புறம் என்ன பிச்சைக்காரன்? பேர்லயாவது மகன் பணக்காரனா இருக்கட்டுமேனு அவங்க அப்பா வச்ச பேரு. பேர் இன்பமா? ஆமா சொல்லு. அவன் என்ன பண்றான்? திருவோட்ட தலைக்கு வச்சுக்கிட்டு. டேய் உண்டில் வாயா. திருவோடாடா இது? இது பெட்டிங்கிறது எனக்கு தெரியும், அப்புறம் ஏன்டா திருவோடுங்கிற? இத திருவோடான்னு நினைச்சுக்கங்க. ஒரு உதாரணத்தை காட்டினா தான் எனக்கு கதை வரும். திருவோட்டை எடுத்துக்கிட்டு தலைக்கு வச்சு பார்க் பெஞ்சில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு கனவு. நம்ம மகாலட்சுமி இல்ல? நம்ம மகாலட்சுமினா யாரு? மகாவிஷ்ணு சம்சாரம். யாரு உங்க சித்தப்பாவா மகாவிஷ்ணு? கடவுள். கடவுளை போய் சாதாரணமா சொல்றியா? இப்ப கடவுள் ரொம்ப சாதாரணமாயிட்டாங்க. சரி கதையை சொல்ற கம்மநாட்டு. கனவுல திடீர்னு மகாலட்சுமி வந்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னா. பிச்சைக்காரன் என்ன கேட்டிருப்பான்? பிச்சை கேட்டிருப்பான். இல்ல அஞ்சு பத்து காசு கேட்டிருப்பான். அதுவும் இல்ல. பொண்டாட்டியா கேட்டிருப்பான்? இல்லையே. அம்மா நான் பிச்சை எடுக்க போனேன்னா இல்லைன்னு சொல்லாம எல்லாரும் எனக்கு பிச்சை போடணும், மேற்கொண்டு எனக்கு தங்கத்துல திருவோடு வேணும்னு கேட்டான் மகாலட்சுமி தந்தேன்னா. டக்குனு கனவு கலைஞ்ச உடனே பிச்சைக்காரன் திடுதிடுன்னு எந்திரிச்சு ஓடினான். பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் இந்தபா 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 அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வந்தான் அந்த திருவோட்ட. எனக்கு எதுக்கு இது? எனக்கு தான் தங்கத்துல திருவோடு கிடைக்க போகுது. ஆற்றால் இது சாதாரண திருவோடு அப்படின்னு தூக்கி எடுத்தான். உணர்ச்சி போட்டா சார் நீங்களும் எல்லா வரலையும் மோதிரம் போட்டிருக்கீங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் கால் வரல எல்லாம் மோதிரம் போட்டிருந்தேன். ஆம்பளை இங்க மெட்டி போடக்கூடாதுன்னாங்க, அதனால கடைசிக்கேன். நம்பர் 609. அவசியம் வந்திக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் தங்கியிருப்பேன், பல கதை வந்து உங்களுக்கு சொல்றேன். வரட்டுமா சார்? இப்பவே கதை சொல்லணுமா? இது ஏன் பெட்டி? சாரி சார் வர்றேன். சீக்கிரம் வலா. ஜஸ்ட் மேடம் சார். இது யாருடைய பெட்டி? என்னோட பெட்டி. இந்த மாதிரி கலர்ல பெட்டி உண்டாதவங்களுக்கு இந்த ஹோட்டல்ல ரூம் கொடுக்கறது இல்ல. பெட்டி வச்சிருந்தா ரூம் இல்லையா? துணி எல்லாம் வயிற்றுல வச்சுக்கிறதா? அளவு தெரியாது. நீங்க எடுத்த காலம் பண்ணு. ஐயோ வெளியே போக முடியாதுங்க. இப்ப நீங்க வெளியே போறீங்க இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டுமா? இரு யாரு தாடி நானே போறேன். இனிமே இந்த மாதிரி பெட்டி உண்டாதவங்களுக்கு ரூம் கொடுக்காம. அண்டர்ஸ்டாண்ட்? அதோ போக போறேன். இத வச்சுக்கிட்டு அவன் இந்தாட்டம் காட்டி இருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது. தருமடிக்கிறீங்களா?